ஹே காய்ஸ், இன்றைக்கி என்னோடய பர்த்டே லாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய பர்த்டேக்கு என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டேக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டு புளிசாதம்க்கு தொக்கு அப்புறம் தேங்காய் துவையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் மெஷர் பண்ணி பக்கத்துலேயே ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ தட் சமைக்கிறப்ப நெக்ஸ்ட் திங்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கறி லீவ்ஸு, காஞ்ச மிளகாய், உரிச்ச கடலை எல்லாத்தையும் ஆர்டராக எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் போட்டாச்சு. தென் புளி தண்ணி ஊற்றி நல்லா சுன்ற வர வேக விட்டு இறக்கிட்டால் புளிசாதம் மிக்ஸ் வந்து ரெடியாகிடும். தேங்காய் துவையலும் ரைஸும் வந்து மார்னிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ரூம்குள்ளே வந்தேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆயிருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு நேராகவே. எப்படியும் நான் பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு தனியாகவே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. கிரேட்டு தான். டைம் வந்து கரெக்டாக 12 ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட சேர்த்து நான் கொஞ்சம் பிக்ஸ் எடுத்திருந்தேன் இந்த பேக்ரவுண்டில் வச்சு. நெக்ஸ்ட் டே பர்த்டே அன்னைக்கு மார்னிங் 7K குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தேங்காய் துவையல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தேங்காவை நைட்டே துருவி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. தென் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஃபாசில் பாக்ஸில் புளிசாதமாக மிக்ஸ் பண்ணி அத்தை வச்சுட்டு இருந்தாங்க. தென் துவையலும் வச்சுட்டு கவரும் பண்ணியாச்சு. அப்புறம் கங்காரு ஆர்ஃபனேஜில் இருக்கவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருந்தேன். என்னால் டைரெக்டாக போய் ஃபுட் சர்வ் பண்ண முடியல. ஸோ அவங்களே எனக்காக ப்ரே பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் போட்டாங்க கரெக்டாக 9:00. அப்புறம் அம்மா ஸ்கூல் பசங்க என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. என்னோடய பெஸ்ட்டு பர்த்டே விஷஸாக இருந்துச்சு. குணசீலம் கோயில் போனோம். அங்கே தரிசனம் பார்த்துட்டு அங்கேயே நான் செஞ்ச சாப்பாடு அப்புறம் வாட்டர் பாட்டில் வச்சு கொடுத்தோம் எல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு சத்திரமில் இருக்க பனானா லீஃபில் சாப்பிட்டு எல்ஏ சினிமாஸில் விடுதலை மூவிக்கு போனோம். மூவி வந்து சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக கேஸ்கேட் கஃபேக்கு போனோம். கசின் அண்ணாவோட ஷாப் தான் அது. அங்கே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து எனக்கு கேக் கட் பண்ணாங்க. என்னோடய பக்கத்தில் இருக்க இந்த ரெண்டு பசங்களும் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. கசின் அண்ணா பசங்க, ட்வின்ஸ் இவங்க, நிலாஸ்ரீ நிவேஷ், செம வாலு பசங்க ரெண்டு பேரும் புதுசாக சீன் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லார் கூடையும். அப்புறம் எல்லாருமே எனக்கு கிஃப்ட்ஸும் கொடுத்தாங்க. தென் அந்த ஷாப்பில் இருக்க ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஃபலூடா, சிக்கன் விங்ஸு எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். என்னோட சிசி சஞ்சு வரல. ஸோ வீடியோ கால் பண்ணியிருந்தா. ஸோ பேசிட்டு ஃபைனலாக ஃபேமிலி பிக் எடுத்தோம். ஜாலியாக போச்சு டே வந்து. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணோம். அதில் பர்ஸு, பர்ஃப்யூமு, பிள்ளையார் சிலை, டைரிமில் சாக்லேட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு டயர்ட் ஆகி தூங்கிட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.